அன்பின் தமிழ் வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் நாகஜோதி ராகவன். தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராகவும் ஜூனியர் சாம்பர் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பில் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் தொண்டர் தொகை முன்னெடுப்பில் பலரும் அறியாத தமிழ்ச்சங்க புலவர்களை பாமரரும் அறியும் வண்ணம் காணொளிகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பர் அடிப்படி கணேசன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் பல பழனியப்பன் அவர்களுக்கும் முனைவர் மு பழனியப்பன் அவர்களுக்கும் தமிழ் கூறும் இலக்கிய நல்லுலகம் நன்றி பாராட்ட மாபெரும் கடமைப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இத்தகைய முயற்சியில் அடியேனும் சிறு அணிலாய் உதவிட எனக்கு வாய்ப்பு அளித்த பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பெருந்தலை சாத்தனார் என்ற புலவரை பற்றி பேச வந்துள்ளேன். தற்காலத்தில் இளைஞர் சங்கம், முதியோர் சங்கம், வருத்தப்படாத வாலிப சங்கம் என்ற சங்கங்கள் இருந்ததைப் போல பண்டைய காலத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை மதுரையை தலைமையிடமாக கொண்டு 3 சங்கங்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. முதற் சங்கம் இழைச்சங்கம், கடைச்சங்கம் என்று. இதில் கடைச்சங்க காலமே சங்கத்தமிழ் காலம் என்று கூறப்படுகிறது. கடைச்சங்கத்தின் தலைவராக அகத்தியர் இருந்ததாக அறியப்படுகிறது. கிட்டத்தட்ட 475 புலவர்கள் 2297 செயல்களை இயற்றியுள்ளனர். இவை 8 தொகை 10 பாட்டு நூல்களாக பரவி கிடக்கின்றன. இவற்றை ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவன் ஆக உலகமுடன் இலகிய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்றிய பாண்டியன் தலையாளத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் புறநானூற்று பாடல் வழியாக அறியலாம். இந்த பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் இன்றைய பழனி அருகே உடுமலைப்பேட்டை சேர்ந்த குமாரமங்கலம் என்ற ஊரில் முன்னைய காலத்தில் குமணன் என்ற மன்னனும் இளங்குமணன் என்ற மன்னனும் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதில் இளங்குமணன் தன் சகோதரன் குமணன் மீது பெரும் பொறாமை கொண்டு அவனிடம் நாட்டை பிடுங்கிக் கொண்டு காட்டிற்கு அனுப்பிவிடுகிறான். காட்டில் வாழ்ந்து வந்த குமண மன்னனை பார்த்து பரிசில் பெற்று வருவதற்காக பெருந்தலை சாத்தனார் போறாரு. பெருந்தலை சாத்தனார் போய் குமண மன்னனோட வள்ளல் பெருமை நாடாண்ட திறமையை பற்றி பாடும் பொழுது குமண மன்னன் தன்னோட கையில் இருக்கிற வாள் மட்டும்தான் எனக்கு பரிசில் பொருளா தர இருக்கிறது, வேற எந்த பொருளுமே என்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை கொடுத்து தன் தலையை அறுத்து சென்று தன்னோட சகோதரன் இளங்குமணன் என்ற கொடுத்தா மிகப்பெரிய பரிசில் உனக்கு தருவான், பெற்று செல்ல வேண்டும் என்று சொல்றார். ஆனா பெருந்தலை சாத்தனார் மன்னனின் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் தன்மையை கண்ணொன்று கண்கள் கலங்கி வேண்டாம்னு சொல்லிட்டு வாழை மட்டும் எடுத்துட்டு இளங்குமணனை வந்து பாக்குறார். பார்த்து தன்னுடைய சகோதரனை பெருமையை பற்றி சொல்லி இரண்டு மன்னர்களையும் ஒன்று சேர்த்து வைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பெருந்தலை சாத்தனார் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இளம் இச்சிக்கோ இளம் கண்டிருக்கோன்னு சொல்லி இரண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க மன்னர்களை. அதில் இளம் இச்சிக்கோவை இவர் காண சென்றிருக்கிறார். அப்பொழுது இளம் கண்டீர்கோவை மட்டும் கட்டி அணைத்து தழுவி விட்டு இளம் விச்சிக்கோவை தழுவவில்லையாம். அப்போ இளம் விச்சிக்கோ கேட்டா, ஏன் என்னை நீங்கள் தழுவவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பெருந்தலை சாத்தனார் சொல்றாரு, இளம் விச்சிக்கோவோட பரம்பரையில் வந்த மன்னர்கள்ல நன்னன் என்ற ஒரு மன்னன் ஒரு பெண்ணை தகாத ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பொருள் திருடியதாக பழி குற்றம் சொல்லி கொலை செய்து விட்ட ஒரு பரம்பரை வந்தது. இன்னொன்று இந்த இளமிச்சிக்கோ மன்னனோட பரம்பரையில மன்னன் பாடி பரிசில் பெறுவதற்காக புலவர்கள் யாராவது போகும் பொழுது கதவழைத்து விடுவார்களாம். ஆனா இளம் கண்டீர்கோ என்ற மன்னன் வந்து அவர் இல்லாத விட்ட காலத்திலும் கூட அவங்க வீட்டு பெண்கள் வந்து பரிசளித்து புலவர்களிடம் பாராட்டு பெறுவார்களாம். அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த மன்னனின் பெருமை இளம் கண்டீர்கோவின் பெருமை. அதனாலதான் நான் இளம் கண்டீர்கோவை கட்டி தழுவினேன், உன்னை கட்டி தழுவவில்லை. இந்த நீங்கள் வாழும் இந்த பிச்சி மலையை பற்றி நாங்கள் பாடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருந்தலை சாத்தனார். எப்பேற்பட்ட புலவர்களாக
நேர்மையானவர்களாக எப்பேற்பட்ட ஒரு எந்த ஒரு சமரமும் சமரசமும் செய்து கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பண்டும் பண்டும் பாடுநர் உவப்ப விண்தோய் சமய விரல் வரை கவான் கிழவன் செய்ப்புல படரின் இலை அணிந்த புண்டலை மடப்பில் பரிசீலாக பெண்ணிரும் தம் பதம் கொடுக்கும் கண்டீரக்கோ அப்படின்னு சொல்லி இளம் கண்டீரக்கோவோட வன்மை புகழ் பற்றி பாடப்படுகிறது புறநானூற்று பாடல். பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் இன்னும் மிகப்பெரிய சிறப்புகள் வாய்ந்த பல செய்யுள்களை இயற்றியுள்ளார்.